திரிக்கமீன் குழம்பு செய்கிறது புவனேஸ்வரி. புவனேஸ்வரி டில்லி பாய் ஜூலி பியூலா ஒரு திரிக்கமீன் குழம்பு நாலு பேர் செய்கிறாங்க. நீங்கள் வந்து இவங்கள பார்க்கலாம், இவங்க தான் வந்து மெயின் செஃப்பு அசிஸ்டண்ட். இவங்க இவங்க அதுக்கு மேல அசிஸ்டண்ட். கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணுமா இப்படியா? ஆமா அப்படியே பிரஸ் பண்ணி வீடியோ இந்த சைடுல அமைக்க வை. இப்போ வெங்காயம் தக்காளிய வதக்கி இருக்கிறாங்க, திருக்க மீன் குழம்பு வைக்கிறாங்க டில்லி பாய். செஃப் நேம் வந்து டில்லி பாய். இப்போ பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து அவங்க மிக்சியில் அரைக்கிறாங்க. இந்த இப்படி காமி மூஞ்சி காமி. ஆ பூண்டு என்னென்ன போட்டேன் அதில்? ஆ திருக்க மீன் குழம்புக்கு என்ன போட்டேன்? பூண்டு மிளகு அப்புறம் வெங்காயம் தக்காளி. அதை வதக்குறேன் வெங்காய தக்காளி பூண்டு மிளகா அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு. ஓகே இப்போ வந்து அவங்க வந்து மிளகாத்தூள் போடுறாங்க அதில். மிளகாத்தூள் தானே இது? இந்த மிளகாத்தூளில் என்னென்ன போட்டுக்கிறீங்க? ஏமா இன்க்ரீடியன்ஸ் சொல்லணும்ல. இப்போது அதில் கல் உப்பு போடுறாங்க அவங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலக்கிறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பூண்டு மிளகு இஞ்சி கிடையாது இதில். இஞ்சி இதில் போடக்கூடாது திருக்கையில். அதுக்குன்னு இவ்வளோ உண்டா? இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குறாங்க. இப்போ இவங்க வந்து அதை வந்து மிளகு பூண்டு இதை வந்து இப்போ இதில் கலந்துருக்குறாங்க. செஃப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. செஃப்பே நல்லா சொல்கிறாங்க. நீங்களே சொல்லாமல் இதில் கலந்துருக்குறேன்ட்டு. யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிட போகிற டில்லே போடலாம். சும்மா ஒரு பேசக்கூடாது. இது இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றுறாங்க. வடிகட்டி ஊற்றுறாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிறது. என்ன சொன்னீங்க நீங்க? குழம்பு நல்லா கொதிக்கணுமா? குழம்பு யூடியூப்ல